துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநர் வேண்டும் என்றே செயற்படுகிறார் என்ற உள்நோக்கத்துடன் செயல்பட்டு இருப்பதாக மதுரையில் அமைச்சர் ஏவா வேலு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்கிக்கலாம். மதிவாணன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மதுரையில் அமையவிருக்கும் கலைஞர் நூலகத்தை பார்வையிடுவதற்காகவும் அதே சமயம் எந்த அளவுக்கு பணிகள் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது போன்றவைகளை ஆலோசனை செய்வதற்கு அனைத்து துறை அதிகாரிகளோடு புதிதாக அமையவிருக்கிற அந்த கலைஞர் நூலகத்தில் தொடர்ந்து ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வந்தார் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு. இதனையடுத்துத்தான் செய்தியாளர்கள் சந்திப்பும் என்பதும் நடைபெற்றது. செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த கலைஞர் நூலகம் எப்பொழுது திறக்கப்படுகிறது, தற்சமயம் இதுவரை என்னென்ன விதமான கட்டிட பணிகள் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது போன்ற பல்வேறு விவரங்களை எடுத்துக்கூறிய மீண்டும் நமது கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் ஆளுநர் தொடர்ந்து தமிழக அரசுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் திட்டங்களை தொடர்ந்து முறைக்கு போடுகிறார். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டதற்கு ஆளுநர் உள்நோக்கத்தோடு செயல்படுகிறார் என்பது முற்றிலும் தெரிந்த உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் சட்டமன்றத்தில் பல வருடங்களாக தொடர்ந்து பணிபுரிந்து வருகிறேன் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனால் இதுவரை இதுபோன்ற ஒரு ஆளுநரை நான் பார்த்ததே கிடையாது என்பது முற்றிலும் உண்மையாக இருக்கப்படுகிறது. ஆளுநரை பொறுத்தவரையில் தமிழக அரசுக்கு ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும், அதே போல தமிழக அரசு மக்களுக்காக கொண்டு வரக்கூடிய அந்த திட்டங்களை உடனடியாக செயல்படுத்தப்பட்டு தமிழக மக்களை தமிழக மக்களுடைய நலன் தெரிவி அந்த திட்டங்களை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும். ஆனால் அதையெல்லாம் விடுத்துவிட்டு தமிழக அரசின் மீது ஏதோ ஒரு வஞ்சனை எண்ணத்தோடும் அதே போல முதலமைச்சருடைய அந்த தீவிர பணிகள் என்பது பொதுமக்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது, இந்த திமுக அரசு மக்கள் முன்னால் நல்ல விதமான கருத்துக்களை பெற்றுவிடக்கூடாது என்ற உள்நோக்கத்தோடு தான் இதுபோன்ற திட்டங்களை தொடர்ந்து தாமதித்து வருகிறார். இது ஏற்புடையல்ல என்று சொல்லியிருக்கிறார். அதே போல இது ஆளுநரை மட்டும் சாருமா அல்லது மத்திய அரசாங்கம் ஏதேனும் வற்புறுத்தலின் காரணமாக இதுபோன்று ஆளுநர் செயல்படுகிறாரா என்ற கேள்விக்கு அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஆளுநர் என்பவர் ஆளுநராக இருக்க வேண்டும் என்பதே எனது கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல ஆளுநரை மாற்றுவதற்கான முயற்சிகள் என்பது நாடாளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக நாங்கள் எடுத்திருக்கிறோம். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில் முன்னெடுத்துச் செல்வோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆளுநருடைய அந்த கருத்துக்கள் என்பது தொடர்ந்து தமிழக அரசியல் சர்ச்சைகளை ஏற்படுத்தி வருகிற சூழ்நிலையில் ஏவா வேலும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். தற்சமயம் அவர்களுடைய நிலை என்ன, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்ன என்பதை முதலமைச்சர் முடிவு செய்வார் என்று சொல்லிவிட்டு விடைபெற்றிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதிவாணன்.